ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராங் வ்ளாக்ஸ். இந்த சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா குடமிளகா சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வணக்க வடக்கால் போட்டு வணக்கையில் உங்களுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். பாருங்கள், நாங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கிறோம். மூணு பேத்துக்கு தேவையான அளவு நாங்கள் சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டுக்கலாம். என்ன பேஸ்ட்னா, மூணு பச்சை மிளகா, மல்லி, புதினா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அவங்க பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். க்ரீனிஷாக மாறிடுச்சு பாருங்கள் வெங்காயமே. அதே மாதிரி பார்க்கலாம், லைக் பண்ணிடுங்க. நல்லா வணங்கி எடுத்து அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இது போட்டதுக்கு எல்லாம் செம மனமாக இருக்குது. எச்சை ஊறு சாப்பிடணும் போல். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும், சாப்பிடணும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பூண்டு எவ்வளோ போட்டுருக்கோம், 6 பல் பூண்டு போட்டிருக்கிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கிறோம். போட்டு அரைச்சி புள்ள போட்டாச்சு. நல்லா மனமாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் எச்சம் ஊறிகிட்டே இருக்குது. இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டெல்லாம் வணங்கிடுச்சு. நம்ம போட்டால பேஸ்ட்டெல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். நம்ம 1/4 கிலோ குடமிளகா எடுத்துருக்குறோம். 3 பேர்த்துக்கு 1/4 கிலோ குடமிளகா போட்டால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அரை வரைய வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்கினால் டேஸ்ட் இருக்காது குடமிளகா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. வணங்கிட்டு இருக்குது பாருங்க, எப்படி வணங்குதுன்னு. நல்லா 2 நிமிஷம் வணங்கினா போதும், நல்லா வணங்கிக்கும். பாருங்கள் இப்போ நல்லாவே வணங்கிருச்சு. இந்த மாதிரி வணங்கிக்கோங்க. உலக்கு நல்லா வணங்கின மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா வணங்காத மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். குடமிளக யூஸஸ் வந்து என்னென்னா, சுகர் இருக்கிறீங்க நான் சாப்பிட்லாம், சுகர் கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திட்டு வாங்க, ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்களுக்கு. சுவாங்க, நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து மீடியமாக சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறோம். இதை போட்டு வணங்கிக்கலாம். அப்புறம் என்ன குடமிளகா யூஸ், குடமிளகாயில் யூஸஸ்னால் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அஜீரண கோளாறு வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் மக்கம் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், வணங்கிட்டே இருக்குது தக்காளி. நம்ம தக்காளிக்கு அதிகமாக வணக்க தேவையில்லை, வணங்கினா வந்து டேஸ்ட் கம்மியாயிரும். தக்காளி வந்து அரை குறையாக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோட சாப்பிட்டா தான் சாப்பாடு. வந்து மல்லி புதினா போடுறோம். நம்ம வந்து பச்சை மிளகாய் கூட போட்டு அரைச்சோம். அதை வந்து ஏதாச்சும் ஒரு மல்லி இல்லாட்டி புதினா போட்டு அரைச்சிக்கலாம், புதினா இல்லாட்டி மல்லி போட்டு அரைச்சிக்கலாம். அது வந்து உங்கள் விஷயம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி புதினா போடையில். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ எவ்வளோ மல்லி புதினா போடுறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக போடக்கூடாது, அளவாக போடுங்க. எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல்.
பாருங்கள் இது வந்து என்ன பவுடர்னா உளுந்து 2 ஸ்பூன் வரமிளகாய் 2 சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம் எதுக்குன்னா சாப்பாடு வந்து நல்லா மணமறுக்கிறதுக்கு வேண்டி வாங்க உள்ளே போட்டுடலாம் இதையே உள்ளே போட்டு ரொம்ப நேரம் வணங்க கொடுக்கூடாது அப்போ தான் மணம் இருக்கும் ரொம்ப வணங்கிச்சுன்னா மணம் இருக்காது ஃப்ளேவர் போயிடும் ஒரே கலக்கு கலக்கி விட்டுறலாம் மிக்சிங் பண்ணிக்கலாம் மிக்சிங் பண்ணி வச்சு ஒயிட் ரைஸ் போட்டுக்க வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாம் திட்டு திட்டாக பிடிச்சிக்கும் புல்லு பூடா சமைய மணம் வருது இப்போ அதுக்கு மேலே வந்து புதினா மல்லித்தலை போட்டுக்கிறோம் உங்கள் இஷ்டம் நிறைய மல்லித்தலை வேணால் போட்டுக்கோங்க புதினா நிறைய போட்டிங்கன்னா புதினா ஸ்மெல் அடிக்கும் இதுக்கு வந்து தயிர் பச்சடி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து சாப்பாடு அரிசியே போட்டு போதும் அதை வந்து எடுத்து ஆற வச்சுருக்குறோம் ஆற வச்சு போட்டால் தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு பாருங்க ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டு நல்லா கலக்கிட்டுங்க அடி பிடிக்காமல் கலக்குங்க மேலே வந்து நம்ம மல்லி புதினா போட்டுக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் வாங்க நல்லா கலக்கி விட்டுடலாம் பாருங்கள் என்ன கலர் இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் யாராச்சும் பிரியாணி செய்யணும் பிரியாணி சாப்பிட்ணும் இருக்குன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது குடமிளகா வந்து இருக்கிறதே வந்து நம்ம ஹெல்த்தியானது தான் தக்காளி குடமிளகா மல்லித்தலை புதினாலும் நம்மளுக்கு நல்லது தான் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துக்குன்னு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இல்லாதங்கிறது நீங்கள் இந்த ரைஸ் போட்டிருக்கோம் பாஸ்மதி ரைஸ் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ குடமிளகா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மணமாக இருக்குது அது கூட அதான் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க ஒன்றும் சூப்பராக இருக்கும் அசல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்